نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، أما بعد. அல்லாஹுடைய அடியார்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஒரு ஹுத்பாவை கேட்கிறோம். இந்த ஹுத்பாக்களை கேட்பதன் மூலம் ஹுத்பாவை ரசிப்பது நோக்கமல்ல. இந்த ஹுத்பாவில் சொல்லப்படுகின்ற குர்ஆனுடைய வசனங்களுக்கும் ஹதீஸுடைய விளக்கங்களுக்கும் அமைய நமது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது இதன் அடிப்படை நோக்கமாகும். அல் குர்ஆனின் படி, அஸ்ஸுன்னாவின் படி நமது வாழ்வு எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நாளை மறுமையில் கேள்வி கணக்கின் போது, தீர்ப்பின் போதும், கூலி வழங்கப்படும் போதும் இதை வைத்துத்தான் அளவீடு செய்யப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக நாங்கள் எங்களை குர்ஆன் ஹதீஸ்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அது குறுக்கு விசாரணை செய்யப்பட வேண்டிய ஒரு தகவலாக இருந்து கொண்டிருப்பதை நாம் மறுக்க முடியாது. நாம் குர்ஆன் ஹதீஸ்காரர்கள் என்றால் நமக்கும் குர்ஆனுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்று விசாரிக்கப்பட வேண்டும். ஹதீஸ்காரர்கள் என்றால் நமக்கும் ஹதீஸிற்கும் எவ்வளவு நெருக்கம் உறவு இருக்கிறது என்பது விசாரிக்கப்பட வேண்டும். வெறுமனே கிளைம்ஸ், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் என்ற பெருமையை பிடித்த வார்த்தைகளால் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக எந்த கிளைமை நாங்கள் முன்வைக்கிறோமோ அந்த கிளைமுக்குரிய ஆதாரங்கள், எவிடன்ஸ், ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கும்போது, ரசூலுல்லாஹ் குர்ஆனாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயிலாக படிக்கிறோம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது? கான குலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய அன்பாடு குர்ஆனாக இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த தூதருக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்கியதோ அந்த தூதர் குர்ஆனுடைய ஒரு மாடலாக, ஒரு 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 அதனுடைய தோற்றமாக, அதனுடைய பண்பாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். எனவே எமது வாழ்க்கையிலும் நாம் அல்லாஹ்வுடைய கலாமை, அந்த வார்த்தைகளுக்கு அமைய, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு அமைய நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதலாக ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹுக்கு இக்ரா என்று சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், மா அன பிகாரின், நான் ஓதுகின்றவன் அல்லவே என்று சொன்னார்கள். எனக்கு ஓது தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூன்று தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு ஓதினார்கள். அது ஒரு நீண்ட சம்பவம். ஆனால் மூமின்களாகிய எங்களுக்கு இதில் முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது. அந்த தகவல்களை நாங்கள் கவனிக்க மறக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் முதல் முதலாக எழுந்து தொழுவீராக, எழுந்து நோன்பு பிடிப்பீராக, எழுந்து ஹஜ் செய்வீராக என்று சொல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் சாதாரண முஹம்மதாக இருக்கின்ற அந்த வேளையில் முதல் முதலாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இக்ரா, ஓதுவீராக. நபி அவர்களுக்கு ஓத தெரியாது, பார்த்து வாசிக்கவும் தெரியாது, பார்க்காமல் எதையும் ஓதவும் தெரியாது. ஓதுவது ஒரு கடினமான வேலை. அப்பொழுது அல்லாஹ் அவருக்கு அதற்குரிய பலத்தை கொடுப்பதற்குரிய, அதற்குரிய பாக்கியத்தை கொடுப்பதற்குரிய தகவலை அதனோடு சேர்த்து கூறுகிறான். எப்படி கூறுகிறான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக, உமது ரப்பை நினைந்து, அவனை நினைவு கூர்ந்து நீங்கள் ஓதுவீராக. அவன் எப்படிப்பட்டவன்? படைத்த உமது ரப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அநேகமான இடங்களில் இந்த ரப்பு என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் ஹலக என்ற இந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உதாரணமாக சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், மனிதர்களே உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல் என்பது நிகரில்லாத ஒன்று. அல்லாஹ் தன்னகத்தே இரண்டு விதமான படைப்பாற்றலை அல்லாஹ் கொண்டவனாக இருக்கிறான். ஒன்று, மூலப்பொருட்களை வைத்து ஏதாவது ஒன்றை படைப்பது. உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணை கொண்டு அல்லாஹ் படைத்தான், மூலப்பொருளை வைத்து தான் படைத்தான். இந்த படைப்பில், இந்த படைப்பாற்றலில் ஒரு பகுதியை அல்லாஹ் மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறான். ஏதாவது மூலப்பொருளை வைத்து புதிதாக ஒன்று உருவாக்கும். இதோ நமக்கு முன்னால் இருக்கின்ற கேமரா, எனக்கு முன்னால் இருக்கின்ற மைக், எனக்கு கைகளில் இருக்கின்ற இந்த போன், இவைகளெல்லாம் மனிதன் மூலப்பொருட்களை வைத்து படைத்தவை. அல்லாஹ்வுக்கு மாத்திரமுரிய ஒரு படைப்பாற்றல் இருக்கிறது, அதுதான் அல் கல்க் மினல் அதம். எதுவும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருக்கும் போது ஒன்றை அல்லாஹ் படைப்பான். அதற்கு மூலப்பொருள் ரோ மெட்டீரியல்ஸ் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஆற்றல். எனவே அல்லாஹ் அவனை ரப்பு என்று சொல்லுகின்ற அதே நேரம் பல இடங்களிலே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது ரப்புடைய நினைவை கொண்டு, அவனை நினைப்பதை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் படைத்தவன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி, அப்படிப்பட்ட உம்முடைய ரப் உங்களை ஓத வைப்பான். படைப்பதற்கு ஆற்றல் உள்ள தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதை படைத்தது என்று சொல்லவில்லை, மொத்தமாக அனைத்தையும் படைத்த, அனைத்தையும் ஜமீஅல் கல்க், அதுல அர்ஷு குர்ஷி சமாவாத் வல் அர்த் எல்லாமே வரும்.
இவைகளை எல்லாவற்றையும் படைத்த உங்களை அவனை நினைத்து நீங்கள் ஓதுவீராக, உங்களுக்கு ஓதல் வரும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுபஹானஹு தஆலா உம்மியாக இருந்த, எழுத வாசிக்க தெரியாத, தன்னுடைய கைகளால் ஒரு புத்தகத்தை தொட்டு படித்திடாத அந்த மாமனிதரை, அந்த நம்பிக்கையும் நாணயமும் நேர்மையும் வாய்மையும் மிக்க அந்த மனிதரை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா வாழ்நாள் முழுக்க ஓதுகின்ற ஒரு தூதராக அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஆக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வாக்குறுதி, சனுகுரிஉக ஃபலா தன்ஸா, நாங்கள் பழமையாக ஜும்ஆவிலே தொழுகையிலே கேட்கும், சனுகுரிஉக ஃபலா தன்ஸா, உம்மை நாம் ஓத வைப்போம், அதனால் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அல்லாஹ்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வஹியை ஓத வைத்தான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான், சனுகுரிஉக ஃபலா தன்ஸா, நாம் உம்மை ஓத செய்வோம், அதனால் நீர் அதனை மறக்க மாட்டீர். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர. சுபஹானல்லாஹ். அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் பணி என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வார்த்தைகளூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இக்ரா, அதுதான் அவருடைய முதல் பணி. அதற்கு பிறகுதான் மற்றைய பணிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை சூசகமாக மறைமுகமாக இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை இரத்த கட்டியிலிருந்து அவன் படைத்தான். சுபஹானல்லாஹ், மனிதனை படைப்பதற்கு பல படித்தரங்கள் இருக்கின்றன. ஆ, முதல் மனிதனை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். மற்றவர்களை நுதுஃபாவில் இருந்து, அந்த நுதுஃபாவை அலக்காவாக மாற்றி, அலக்காவை முதுகாவாக மாற்றி, இப்படி பல படித்தரங்கள் ஊடாக அல்லாஹ் மனிதனை படைக்கிறான். இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதன் ஒரு நிலையை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். அலக், அட்டை அல்லது இரத்த கட்டி, இரத்தம் ஈரமாக கட்டியாக தொட்டால் கொழுவிக்கொள்ளும் தரத்திலே இருக்கின்ற அந்த இரத்தத்துக்கு அலக் என்று சொல்லப்படும். ஏனென்றால் அந்த பிராணியும் அப்படித்தான், சிவப்பாக தொட்டால் அது ஒட்டிக்கொள்ளும் பிராணியாக இந்த அட்டை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே எல்லா காலத்துக்கும் பொருத்தமாகத்தானது. அலக் கொழுவிக்கொள்ளும் ஒரு பொருள், அவ்வளவுதான். அது இரத்த கட்டி என்று வழங்கினாலும் எங்களுக்கு பரவாயில்லை, அட்டை போன்று கொழுவிக்கொள்ளுகின்ற ஒரு அமைப்பு என்று அது விளங்கினாலும் அது பரவாயில்லை, அது கருவறையில் அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியுடைய இயலாமையை, தான் ஓத முடியாதவன் என்ற இயலாமையை, இல்லை உங்களை மனிதனை இப்படி ஒரு சிறிய அற்பமான ஒன்றிலிருந்து ஒரு முழுமையான, ஒரு சீரான, ஒரு நேர்த்தியான மனிதனாக அல்லாஹ் படைத்த அந்த ரப் இருக்கிறானே, ஹலக்கல் இன்சான மின் அலக், நாங்கள் செலுத்துகின்ற இந்திரிய துளியை பார்க்கிறோம், அது ஒரு மனிதன் போன்றிருக்கிறதா? இல்லை. ஆனால் அது கருவறையில் நுழைந்ததும் அங்கே அது அலக்காக மாறி அங்கே முழு மனித உருவம் பெற்று அது வெளிவருகிறது. சுபஹானல்லாஹ், இவ்வளவு செய்ய ஆற்றல் மிக்க அல்லாஹ் உம்மை ஓத வைப்பான், நீங்க ஓதுங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். எனவே நாம் அவதானிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் கட்டளை இக்ரா என்றும், அதற்கு பின்னால் உள்ள விஷயங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு உணர்த்துகிறான்.
உணர்த்தி விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திரும்பவும் அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா, நீங்கள் ஓதுங்க. அன்புக்குரியவர்களே, திரும்ப திரும்ப ஒரு கட்டளை வருகின்றதென்றால் இந்த ஓதுதல் என்ற தொழில், ஓதுதல் என்ற இந்த வேலை ரசூலுல்லாவுக்கு எவ்வளவு முக்கியம். பிரச்சனை என்ன தெரியுமா, நமக்கு அது முக்கியம் இல்லாமல் போய்விட்டது. இன்று அதிகாலையில் இருந்து சுமார் 6 மணித்தியாலங்களை நாங்கள் கடத்தி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வஹியை ஓதுவதற்கென்று நான் நேரம் ஒதுக்கி உட்கார்ந்தேன் என்று சொல்லுகின்றவர்கள் இந்த மஜ்லிஸில் இருக்கிறார்களா? நான் நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய இந்த வஹியை ஓதுவதற்காக உட்கார்ந்தேன், அதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கினேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், இக்ரா நபியே, ஓதுங்க நபியே, ஓதுங்க. வரப்புக்கல் அக்ரம், உம்முடைய ரப் மிகவும் மிகப்பெரிய கொடையாளி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். அவனுக்கு ஆற்றல் இருந்தாலும், அவனுக்கு வல்லமை இருந்தாலும், அவனுடைய அந்த கரம், அவனுடைய அந்த செழுமை, அவனுடைய அந்த கொடுக்கின்ற தன்மையின் காரணமாக உங்களை அல்லாஹ் ஓத வைப்பான். ஓதுங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது கட்டளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. இக்ரா வரப்புக்கல் அக்ரம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே என்ன நிலைமை இருக்கிறது என்று பார்த்தால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதுமாறு தான் முதல் முதலாக கட்டளை வந்தது. அதனால் ஓதுவது கடமை அல்லவா என்று அதை விளக்கி இந்த உலக படிப்புளை முழுப்பதையும் ஆள அப்படியே நீண்டு போகிறார். எதை ஓதுமாறு அல்லாஹ் சொன்னானோ அது ஓதப்படுவதில்லை. எதை வாசிக்குமா, எதை ஓதுமாறு அல்லாஹ் சொன்னானோ அது ஓதப்படுவதில்லை. மாறாக தங்களுடைய வாசிக்கு அல்லாஹ் ஓத சொல்லிக்கிறான், அல்லாஹ் படிக்க சொல்லிக்கிறான் என்று போட்டு முழு பெரும் என்னடான்னு சொன்னா, ஸ்கூலுக்கு தான் போறேன், ஸ்கூலுக்கு போப்படான்னு சொல்ல வரலடா. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா என்ற அந்த கடமையை செய்தார்களா இல்லையா? செஞ்சாங்க. ஆனாலும் அவர் உலக விஷயத்தில் மிகவும் குறைந்த அறிவிலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் துன்யாக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அன்தும் அஅலமு பி துன்யாக்கும், உங்களுக்குத்தான் உங்களுடைய துனியாவை பற்றி, உங்களுக்குத்தான் உங்களுடைய துனியாவை பற்றி நன்றாக தெரியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்தும் அஅலமு பி துன்யாக்கும். அந்த அளவுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய வஹியுடைய விஷயத்திலே அவர்தான் மிக பெரும் அறிவாளியாக, அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய வஹி சம்பந்தமான அறிவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதற்காக, அல்லாஹ்வுடைய வஹியை ஓதுவதற்காக வந்த தூதர். நாம் எந்த அளவு குர்ஆன் சுன்னாவாதி என்று சொல்லுகிறோம், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் என்ன தொடர்பு? அதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹிக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இருந்த தொடர்பு. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றிலிருந்து இந்த பொழுதிலிருந்து நம்மில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை அழைக்கிறான், அழைத்து சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயத்தை அல்லாஹ் அழைக்கிறான். அன்புக்குரியவர்களே, யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும், மனிதர்களே, உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்துவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, உபதேசத்தை கூட உலமாக எழுதுகிறாங்க விளக்கமாக. என்ன உபதேசம் என்பது? உபதேசம் என்றால் என்ன? உபதேசம் என்பது ஒரு மனிதனுக்கு எது நன்மை பயக்கும் என்று அறிவித்து அந்த நன்மையை செய்யும்படி
எது தீமை பயக்கும் என்று அறிவித்து அந்த தீமையை விட்டு விலகி இருக்கும்படி கனிவான முறையில் சொல்லிக் கொடுப்பதுதான் அல் மௌஇழா. உபதேசம் என்பது, உபதேசம் என்பது ஏச்சு பேச்சு அல்ல. கனிவு, இனிமை, நல்ல விஷயம், இது நல்லது இதை செய்யுங்க, இதை கெட்டது இதை விடுங்க, இதுதான் அவனுடைய குர்ஆனை பற்றி சொல்லும் போது நமக்கு அப்படித்தான் சொல்லி தருகிறான். யா அய்யுஹன்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், கத் ஜாஅக்கும் மௌஇழத்தும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து. அன்புக்குரிய சகோதரர்களே, உபதேசம் என்றாலே அது ஒரு சிறந்த விஷயம், அதுவும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அது எங்கிருந்து வருகிறது என்பதை பார்த்தால் அதனுடைய சிறப்பு இன்னும் அதிகரிக்க வேண்டும். கத் ஜாஅக்கும், கத் ஜாஅத்துக்கும் மௌஇழத்தும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது. அந்த உபதேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? நெஞ்சங்களிலே இருப்பதற்கு அங்கே அதில் நிவாரணம் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் சமூக மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் நெஞ்சம் இன்னும் சுத்தமாகவில்லை. நெஞ்சு இந்த சுத்தமானால்தான் சமூகத்தில் என்ன மாற்றத்தை வேண்டுமென்றாலும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைண்டா, முழுக்க போலி நாடகங்கள் தான். நெஞ்சு சுத்தம் அடைய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நெஞ்சில் இருப்பு இருக்கின்றவற்றுக்கு நிவாரணம் இருக்கிறது, ஷிஃபா. அப்ப நெஞ்சில என்ன இருக்குது? இந்த அல்லாஹ்வுடைய வஹி, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நெஞ்சில் இருக்கின்றவற்றுக்கு நிவாரணம், ஷிஃபா இருக்குதுன்னு சொன்னா, இந்த நெஞ்சத்துக்குள்ளே என்ன இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான், இந்த நெஞ்சத்துக்குள்ளே நோய் இருக்கிறது. அல் மரல் வஷிஃபா, நோய்க்குத்தான் நிவாரணம் கிடைக்கும். எனவே நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற நோய்களுக்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கின்ற இந்த மௌஇழா, இந்த உபதேசத்தில் அவர்கள் உங்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, என்ன என்ன மாதிரி நமக்கு நோய்? நம்ம எப்படி துனியாதாரு தெரியுமா? எந்த ஆயத்தை ஓதினா என்ன வருத்தம் சுகமாகும் என்று மௌலவிக்கு கோல் அடிச்சு கேட்கிற கூட்டம் தான் நாம். எனக்கு கிட்னி வருத்தம், மௌலவி கிட்னிக்கு ஏதாவது ஆயத்திருக்கா மௌலவி குர்ஆன், அதை ஓதினா அல்லே சாகிறது. அதுல கூட நாங்கள் துனியாதாரிகள் தான், குர்ஆன நம்மட துனியாக்கு, அதுல நம்மட ட்ரிக், குர்ஆன நம்மட துனியாக்கு, இதுதான் நம்மட அந்த 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 கயமைத்தனம் என்று சொல்றான். அல்லாஹ் சொல்றான், லிமா ஃபிஸ்ஸுதூர், நெஞ்சில் இருக்கிற வருத்தத்துக்கு, நெஞ்சில் இருப்பதற்கு நிவாரணம் இருக்கு. இந்த நெஞ்சுக்குள்ளே என்னென்ன நோய் வரும்? இந்த நெஞ்சத்துக்குள்ளே நோய் ஏற்படுத்தி விட்டால் ஷைத்தான் வென்று விடுவான், நாம் தோற்று விடுவோம். இந்த நெஞ்சுக்குள்ளதான் மெயினா குஃபுர் இருக்குது, இந்த நெஞ்சுக்குள்ளதான் ஷிர்க் இருக்குது, இந்த நெஞ்சுக்குள்ளதான் பெரிய பெரிய பாவம் எல்லாம் இருக்குது, இந்த நெஞ்சுக்குள்ளதான் பொறாமை, குரோதம், வஞ்சகம், பொய், ஏமாற்று, மோசடி என்ற மோசமான குணங்கள் எல்லாம் இதற்குள்ளேதான் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒரு லெவல்ல இருக்கு, இல்லாம இல்லை. அப்படி நெஞ்ச நிமித்தி எந்த நெஞ்சில ஒரு ஊத்தையும் இல்லை அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. நோய் இருக்கிறது, அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறார், அந்த நோயை, அந்த நோய்க்கு நிவாரணம், அந்த நோய்க்கு மருந்து இதோ இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். ஆனா துரதிருஷ்டவசமாக நாம் என்ன செய்யணும்டா? எதை அல்லாஹ் மருந்து என்றும் எதை அல்லாஹ் ஷிஃபா என்றும் நமக்கு சொன்னானோ அதை நாம் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை, அதை கிட்டவும் எடுப்பதில்லை. எங்கால நமக்கு நோய் சுகமாகுவது? எங்கால நமக்கு நம்முடைய அந்த கல்பு சுத்தமாகுவது? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்து ஓதி காண்பித்து ஓதி காண்பித்து அவர்களை நல்ல மனிதர்களாக, நல்ல மூமின்களாக, உதாரண புருஷர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைத்தெடுத்தார்கள்.
அல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுகிறார். எப்படி அவருடைய பணி எத்ரு அலைஹிம் ஆயாதிஹி, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார், அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு இந்த கிதாப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த புத்தகத்தையும் அந்த ஹிக்மா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுடைய விளக்கத்தையும் அவர்களுக்கு படிப்பிப்பார். அவர்களை அவர் சுத்தப்படுத்துவார். சரிதானே? அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய இந்த புத்தகத்தையும் அல்லாஹ்வுடைய இந்த புத்தகத்துக்குரிய விளக்கமான இந்த ஹிக்மாவையும் அவர்களுக்கு படிச்சு கொடுத்து படிச்சு கொடுத்து படிச்சு கொடுத்து கடைசியாக என்ன நடக்குது? வயுஸக்கீஹிம், அவர்களை அவர் சுத்தப்படுத்துவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றிலிருந்து இப்போதிலிருந்து நாம் மாற வேண்டும். நாம் இந்த குத்துபாவை கேட்பதன் மூலமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனுக்கென்று நான் இன்றிலிருந்து இப்போதிலிருந்து குர்ஆனுக்கென்று நான் ஒரு நேரத்தை ஒதுக்குவேன். எனக்கு வாட்ஸ்அப்புக்கு நேரம் ஒதுக்கலாம், வைபருக்கு நேரம் ஒதுக்கலாம், ஃபேஸ்புக்கு நேரம் ஒதுக்கலாம், இன்ஸ்டாகிராமுக்கு நேரம் ஒதுக்கலாம் என்று நேரம் ஒதுக்குவதற்கு நமக்கு நேரம் இருந்தால் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வசியா அப்துல்லா இப்னு அபி அவ்ஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்கப்படுது. அவுஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் வசியத்தை செய்தார்களா? சொல்லிட்டாங்க, செய்யலையே. கேட்ட தாபி கிட்ட சொன்னாங்க, நபி இவர் நினைச்சு விட்டா சொத்து பத்துல ஏதாவது வசியத்து பண்ணினாங்க, அதை கேட்கிறார் நினைச்சோன்னு. நபி அவர்கள் வசியத்து செய்யலையே. அப்பொழுது அந்த தாபி கேட்கிறார், அது எப்படியாது? மக்களுக்கெல்லாம் வசியத்து கடமையாக்கப்பட்டிருக்கும் போது நபி அவர்கள் எப்படி வசியத்தை செய்தாமல் மரணித்தார்கள் என்று கேட்டபோது அப்துல்லாஹ் இப்னு அபு அபி அவ்ஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவுஸாபி கிதாபில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிதாப் இந்த குர்ஆனை தான் வசியத்தை செய்தார்கள், இந்த குர்ஆனை தான் வசியத்தை செய்தார்கள், இந்த குர்ஆனை தான் பற்றி பிடிக்குமாறு, இந்த குர்ஆனை தான் ஓதுமாறு, இந்த குர்ஆனை தான் எத்தி வைக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தை செய்தார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இருந்த அந்த மகாதிரிய அந்த அந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே அரபாவுடைய தினத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த முஸ்லிம் உம்மத்துக்கும் சொல்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு ஆயத்தையாவது நீங்கள் எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு சொல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய ஆயத்திலே ஒரு ஆயத்தையாவது நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும். அவ்வளவு மக்களும் ஒன்றுபட்டிருந்த அந்த பெரிய அந்த ஜனத்திரளுக்குள்ளே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வசியத்து செய்கிறார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு ஆயத்தாவது என்னிடமிருந்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மொத்த வாழ்க்கையிலே ஒரு ஆயத்தை நான் யாருக்காவது சொல்லி கொடுத்திருக்கிறேன்டா என்று யோசித்து பாருங்கள், அந்த அளவுக்கு நான் படித்திருக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆயத்தை நான் படித்திருக்கிறேன், இந்த ஆயத்தை நான் என்னை சந்திக்கின்ற முஸ்லீமுக்கு சொல்லி காட்டினேன், என்னை சந்திக்கின்ற என்னுடைய தொழிலில் இருக்கின்ற ஒரு நபருக்கு நான் சொல்லி காட்டினேன், என்னுடைய வாகனத்திலே ஒரு இரவு பிரயாணம் செய்த ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதனுக்கு அந்த ஆயத்தை நான் சொல்லி காட்டினேன் என்று நம்ம யாராவது அல்லாஹ்வுடைய வசனங்களை எத்தி வைத்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய கவனங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன, நமது கவனங்கள் சிதற வைக்கப்பட்டுள்ளன. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையை நாம் விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆரம்ப பணி முதல் இறுதி நாள் இறுதி கட்டம் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்ற கவலை இதுதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். குர்ஆன் மக்களிடம் போய் சேர வேண்டும், குர்ஆனுடைய வசனங்கள் மக்களுடைய சேர, ஏன் அது கலாமுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்.
மக்கள் சீர்பெற வேண்டும் என்றால் அவர்கள் கொள்கை ரீதியாக, வணக்க வழிபாடுகள் ரீதியாக, குணாதிசயம் ரூடியாக, முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக, குடும்ப வாழ்க்கையிலே மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் இந்த வஹி, இந்த குர்ஆன் போய் சேர வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆரம்ப நாள் முதல் கடைசி நாள் வரை உங்கள் மத்தியிலே இரண்டு பெருமை பெரிய பாரத்தை விட்டு போகிறேன், அதிலே ஒன்றுதான் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பாரமான ஒரு பொருளாக நம்மிடத்தில் ஒப்பிட்டு போனாங்க, அது எங்களுக்கு கால் தூசுக்கும் கணக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுலதான் ஹுதா இருக்குது, அதுலதான் நூர் இருக்குது என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பெரிய சுமை இரண்டை உங்களிடத்தில் விட்டு போகிறேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உண்ட உம்மத்தை பார்த்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதில் ஒன்றை சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அந்த மிகப்பெரிய சுமை அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய கிதாபு. எங்கட உள்ளத்திலே இந்த கிதாபுக்கு ஒரு பாரம் இருக்கிறதா, ஒரு வெயிட்டேஜ் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்கள். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை பற்றி மக்காவில் வாழ்ந்த காலத்தில் மக்கள் ஒன்று கூடுகின்ற மௌக்கிஃபில் தன்னை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்வார். சொல்லிவிட்டு சொல்வார்கள், அலா ரஜுலுன் யஹ்மிலுனி இலா கௌமிஹி, யாராவது ஒருவர் அவருடைய மக்கள் கூட்டத்துக்கிட்ட என்னை கூட்டி செல்ல மாட்டாரா, யாரென்றால் சரி யாராவது ஒருவர் அவருடைய மக்களிடத்திலே அவருடைய சமூகத்திடத்திலே என்னை கூட்டி போகட்டுமே, கூட்டி போகிறதுக்கு ஆள் இல்லையா. ஃபைன் குரைஷன் கத் மனஊனி அன் உபல்லிக கலாம ரப்பி, குரைஷிகள் என்னுடைய ரப்புடைய வார்த்தைகளை நான் எத்தி வைப்பதற்கு தடை போட்டு விட்டார்கள். குரைஷிகளுக்குள்ளே இதை சாதிக்க முடியல, எந்த அளவு கவலை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மக்காவில் இருக்கிறாங்க, குறைசிகளுடைய மேலாதிக்கம் இருக்கிறது, வஹியை ஓதுவதற்கு அவர்கள் தடை விதிக்கிறார்கள், மக்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓதி காண்பிப்பதற்கு அவர்கள் தடை விதிக்கிறார்கள். ஏன் தெரியும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இவர்களுடைய காதுகளிலே விழுந்து விட்டால் அது கல்புக்கு போய்விடும், கல்புக்கு போனால் ஆட்களை கலட்டுவது கஷ்டமாகிவிடும். அதனால் முஹம்மது ஓதுவதை, மக்கள் மன்றத்திலே அவர் குர்ஆனை ஓதி காட்டுவதை தடுக்க வேண்டும். முஷ்ரிக்கீன்கள் தடுத்தார். இந்த செய்தி சுனன் அபுதாவிதிலே சஹியான சனதோடு பதிவு செய்யப்பட்டது. அப்போ நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இருந்த கவலை, அவருக்கு இருந்த மனவேதனை மாற்று என்ன வழி இருக்குது, யார் வேற யார் ஆட்களை பார்ப்போம். அப்படித்தானே, நாங்கள் இந்த இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நம்முடைய வியாபாரத்தில் பயன்படுத்தும், நம்முடைய தொழிலில் பயன்படுத்தும், ஆனால் வழியில் பயன்படுத்த மாட்டோம். நபி அவர்கள் யோசிக்க, இந்த ஆக்கள் நம்மளை பிளாக் பண்ணா வேற ஆக்களை பார்ப்போம். வேலை என்ன, குறைசிக்கு மட்டும் செல்லணும் முடியல, குறைசிக்கு மட்டும் செல்லணும், யாருக்கும் சொல்லலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, மக்கள் ஒன்றுபடுகின்ற மௌக்கிஃபில் போய், மக்கள் நிற்கிற இடத்துல போய், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் இன்னார், நான் முஹம்மது பின் அப்துல்லா, நான் இன்னார்,
யாராவது உங்களுடைய ஆக்கள்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுது. எனவே அன்புக்குரிய சகோதரே, ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலையும் தான் கடைசியிலையும் தான் அவருடைய கவலை என்னென்றா, இந்த வஹியை, இந்த கலாமை, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மக்கள் பயப்படுத்துவோம். எனவே அன்புக்குரிய சொல்லி, நாம் மாற வேண்டும். மற்றவர்களை ஒரு புறம் வைத்து விடுங்கள், நாம் மாற வேண்டும். நாம் குர்ஆன் ஹதீஸ்காரர்கள் என்று சொல்கிறோம், தௌஹீதுக்காரர்கள் சொல்கிறோம். நம்மை சுற்றியுள்ள எத்தனை முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் போய் சேர்வதற்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்மை சுற்றியுள்ள பெரும்பான்மையின மக்களுக்கு, அதற்கு அடுத்ததாக உள்ள சிறுபான்மையின மக்களுக்கு இந்த வழி போய் சேர வேண்டும் என்பதற்காக என்ன திட்டமிடுகிறோம், என்ன செயல்படுத்துகிறோம், என்ன செலவழிக்கிறோம் என்று நாங்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய சொல்லே, அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜித், இந்த மஸ்ஜித் எதற்காக எழுப்பப்பட்டது? எங்கே ஒரு கூட்டு துவாவும் குனூத்தும் இல்லாமல் தொழுவதற்கு ஒரு இடம் தேவைக்காகவா இந்த மஸ்ஜிதுகள் கட்டப்படுகின்றன? இல்லை அன்புக்குரிய, அல்லாஹ்வுடைய வஹி ஆகிய குர்ஆனும் சுன்னாவும் இந்த உலக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் மஸ்ஜிதுகளை கட்டுகிறோம். எனவே இந்த மஸ்ஜிதுகள் குர்ஆனுடைய மர்க்கசுகளாக, குர்ஆனை படிக்கின்ற, குர்ஆனை படிப்பிக்கின்ற, குர்ஆனை மொழிபெயர்க்கின்ற, குர்ஆனை ஆய்வு செய்கின்ற மர்க்கசுகளாக இந்த மஸ்ஜிதுகள் மாற வேண்டும். அப்போதுதான் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையை, அவருடைய வேதனையை, அவருடைய துயரத்தை புரிந்தவர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ் கேட்கிறான், ஃபல அல்லக பாகிய நஃப்ஸக அல ஆதாரஹும் இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. நபிக்கு எவ்வளவு கவலை இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர், ஃபல அல்லக பாகிய நஃப்ஸக, நபியே நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள போகிறீர்களா? நீங்கள் உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ள போகிறீர்களா? அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்ற அந்த காரணத்துக்கு பின்னணியில் கவலையிலே, துயரத்திலே நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்ள போகிறீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியை பார்த்து கேட்கிறார். அவ்வளவு கவலை நபிக்கு இருந்து, இந்த வழி, இந்த வேதம் மக்களிடம் போய் சேர வேண்டும், அவர்கள் அதை ஈமான் கொள்ள வேண்டும் என்ற கவலை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்து, இந்த கவலையை நாங்கள் சுமக்காமல் குர்ஆன் சுன்னாவாதி என்று கோஷமிடுவதால் நாம் குர்ஆன் சுன்னாவாதிகளாக முடியாது. உண்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையை நம்முடைய கவலையாக எடுத்து, ரசூலுல்லாஹுடைய பணியை நம்முடைய பணியாக எடுத்து நாங்கள் செயல்படும் போதுதான் நாங்கள் உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்ற உண்மையான முத்தபியர்களாக, உண்மையாக நபியை பின்பற்றுகின்ற கூட்டமாக ஆகுவோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இந்த வஹியை சுமக்கக்கூடிய பாக்கியத்தையும், இந்த வஹியின்படி வாழக்கூடிய பாக்கியத்தையும், இந்த வஹியின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, மக்களிடம் இந்த வஹியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் ஏனைய சகோதரர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.